நம்பிக்கையினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பேசுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் சும்ம ஸ்தகாமு. யார் என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று சொல்வார்களோ அவர்கள் அதில் உறுதியாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். சமீப நாட்களாக மனிதர்களிடத்தில் ஒரு உறுதியற்ற தன்மையை நாம் பார்த்து வருகிறோம். நல்ல ஈமானோடு இஹ்லாஸோடு இருந்த சகோதரன் திடீரென்று பள்ளியின் பக்கமே வராமல் தொழுகையை உதாசீனப்படுத்தினவனாக, நல்ல நீண்ட தாடியை விட்டு இவனை போல நாமும் தாடி வளர்க்க வேண்டும் என்கிற ஆசை கொண்டவர்களுக்கு முன்னால் அந்த தாடியை சேவ் செய்து கொண்டு இன்றைக்கு பல மாற்றங்களை அவனிடத்தில் காணக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதற்கான காரணத்தை கேட்டால், வேலை செய்கிற இடத்துல உன்னை என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க, ஆஃபீஸுகளில் பொது இடங்களில் என்னுடைய தாடியையும் தொப்பியையும் பார்த்தால் கொஞ்சம் வித்தியாசமாக என்னை பார்க்குறாங்க. அதை ஒன்றும் அல்லாஹ் பெருசாக அது வந்து கட்டாயப்படுத்தி சொல்லலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி தானே அது என்றெல்லாம் நமக்கு அவன் உபதேசிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்தினால், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்ற ஒரே உறுதியின் காரணத்தினால் இந்த உலகத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு எதிராக நிற்கும். அது அல்லாஹுவுக்கு தெரியும். அல்லாஹுவுக்கு தெரியும் என்பதனால் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு. யார் உன்னுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று சொல்லுவார்களோ, சொல்லிட்டு அப்படி போக முடியாது, அவர்கள் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் அப்படி உறுதியாக இருப்பாங்களோ, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் பாருங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய அவங்க சக்திக்கு மீறின ஒரு எதிரிகள் உருவாக்கப்படுவார்கள் பாருங்க, அந்த நேரம் இவன் பார்த்து இதை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம், இதை எப்படி நாம் இதிலிருந்து தப்பிக்க போகிறோம் அப்படின்னு நாம் யோசிக்கிற நேரம் மலக்குமார்கள் அவங்க கிட்ட வருவாங்களாம், வந்து அல்லா தகாஃபு அல்லா தகாஃபு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒலா தஹசனு, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்களாம். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட இப்போ எப்படியாவது மலக்குமார்கள் வந்து சொல்லியிருக்காங்களா, சொல்லதை கேட்டிருக்க முடியுமா? அல்லா சொல்கிறாங்க, இது சாதாரணமாக யாரோ ஒருத்தர் சொன்னதை நான் உங்கள் மத்தியில் சொல்லலை, இது குர்ஆன். அல்லாஹுவால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அருளப்பட்ட இறைவேதம். சரி, எப்போ இதெல்லாம் நடக்கும், நாம் முதல்ல உறுதியாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு அரசியல் சூழலில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒருத்தர் போயிட்டான்னு வைங்களேன், ஆளுங்கட்சியில் போய் நான் உங்கள் கூட உங்களுடைய கட்சியில் நான் இணைஞ்சிட்டேன், இனிமேல் என்னுடைய தலைவர் நீங்கள் தான், இனிமேல் என்னுடைய கொள்கை உங்களுடைய கட்சியின் கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டான்னா, அந்த உலகத்தில் அவனுக்கு என்ன நடக்கும், அவனுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த கட்சி துணை நிற்கும், அவன் மேலே பல கேஸுகள், சில திருட்டு வழக்கு, சில கற்பழிப்பு வழக்கு, இன்ன பிற வழக்குகள் எல்லாம் இருந்தாலும் அந்த வழக்குகள்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா அவன் தான் கட்சியில் ஜாயின் பண்ணிட்டானே. இப்படி தான் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் என்னுடைய ரப்பு அல்லாஹு தான், என்னுடைய இறைவன் ரப்பு அல்லாஹு தான் என்று ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருமா? அல்லா அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுறேன் பாருங்க, ஹசிபந்தாஸ் ஐயுத்தரக்க ஐயக்கூலு ஆமன்னா, நீங்கள் என்ன ஈமான் கொண்டுட்டோன்னு சொல்லிட்ட உடனே வஹுல்லா இஃப்தனூன், சோதிக்கப்படாமல் விட்டுருவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உலகத்தில் அப்படி தானே, நம்ம ஒரு அமைப்பில் போய் சேர்ந்துட்டோம்னு சொன்னால் உடனே நமக்கு அந்த அமைப்பு சப்போர்ட் பண்ணும், அந்த அமைப்பு சம்பந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கொள்ளும், இப்படி தான் நாம் நம்புகிறோம். ஆனால் அல்லாஹ் தான் ரப்பு என்று சொன்னக்கூடிய ஒரு மொமீனுடைய நிலையை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், நீ அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லிட்டியா,
நீ அல்லாஹ் முஸ்லீம் ஆயிட்டேன்னு நினைக்கிறியா? சரி இப்ப பாரு என்ன நடக்கும், உனக்கு பல பிரச்சனைகள் வரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். எதுக்கு? ஃபார் டெஸ்ட். இந்த உலகத்துல ஸ்கூல்ல போய் படிக்கிறோம், இந்த ஸ்கூல்ல போய் சேர்த்த உடனே என்ன செய்வாங்க, ஒரு டெஸ்ட் வைப்பான். ஒன்றாம் கிளாஸ்ல அந்த டெஸ்ட் பாஸ் ஆயிட்டா அடுத்து ரெண்டாம் கிளாஸ், ரெண்டாம் கிளாஸ்லயும் டெஸ்ட் எழுதணும், அப்பவும் பாஸ் ஆகிட்டா மூணாவது கிளாஸு. இப்படி படிச்சுக்கிட்டே இருக்க 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 ஒரு கட்டத்தில் மேல்நிலை படிப்பு வரும். மேல்நிலை படிப்பு அது பப்ளிக் எக்ஸாம் ஆகும். அந்த பப்ளிக் எக்ஸாமில் என்ன இருக்கும், அதுக்கு அடுத்து அப்போட காலேஜ் முடிச்சுட்டா அப்படி அப்புறம் காலேஜ்லேயும் டெஸ்ட் இருக்கும். இப்படி ஒரு இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருடம் படிக்க படித்து முடிக்க 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 டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. பிஹெச்டி முடிச்சிட்டான்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட படிப்பு வச்சுட்டான்னு சொன்னால், அதுக்கு மேலே அவன் பரீட்சை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இருக்கிறதுல உலகத்தில் இப்போ இருக்கிற உயர்ந்த கல்வி என்னென்னா பிஹெச்டி. அந்த பிஹெச்டிக்கு மேலே அவன் படித்து முடிச்சிட்டான்னு சொன்னால் அப்புறம் பரீட்சை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். ஆனால் முஸ்லீம்களுக்கு எப்படி, ஒரு டெஸ்ட்டை முடிச்சிருப்பீங்க, அடுத்து ஒரு டெஸ்ட் வரும், அடுத்து ஒரு டெஸ்ட் எழுதி அதில் பாஸ் ஆகிருப்பீங்க, அதுக்கடுத்த கேள்வி பெருசாக கஷ்டமாக வரும், அதை பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கடுத்த கேள்வி அதை விட கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு லிமிட் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். எதுவரை? ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் தான் அந்த உலகத்தில் பரீட்சை எழுதுவான். ஆனால் முஸ்லீம்கள் எப்போ வரைக்கும் பரீட்சை எழுதணும் தெரியுமா? அவன் ஒரு 10 வருஷம் நீ நோன்பு நோத்துட்டா போதும்ப்பா, அதுக்கப்புறம் உனக்கு டெஸ்ட்டு கிடையாது. நீ ஒரு 15 வருஷம் நீ வக்தோடு தொழுதுட்ட, 5 வக்தும் இமாம் ஜமாவத்தோடு தொழுதுட்ட, அப்போ அதுக்கப்புறம் உனக்கு டெஸ்ட்டு கிடையாது. இராணுவத்தில் அப்படித்தானே, சர்வீஸ் ஒரு லிமிட்டு, அதுக்கப்புறம் ஆயுள் நாளெல்லாம் அவன் ஃப்ரீ தான். ஒரு 20 வருஷம் சர்வீஸ்னு வைங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு பென்ஷன் வரும், அவனுக்கு எல்லா சலுகைகளும் கவர்மெண்ட் கிடைக்கும். இப்படி தானே நம்ம உலகத்தில் பார்த்துருக்கோம். இதுக்கு தானே நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு போகிறாங்க, ரிட்டையர்ட் ஆனால் சம்பளம் வரும், பென்ஷன் வரும், நம்ம ஒரு அதிகாரின்னு சொல்லி காட்டிக்கலாம். ஆனால் அல்லாஹு சுபஹானஹு வதஆலா இந்த உலகத்தில் தன்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன் அல்லாஹுதான் யார் ஒரு முடிவை சொல்லிட்டாங்களோ அவங்களுக்கு சோதனை எது வரைக்கும் வரும் தெரியுமா? மரணம் வரைக்கும் வரும். மௌத்தா புற சக்கராத்தில் இருக்கும்போது ஒரு பயம் வருமே, அப்போ மலக்குமார்கள் பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் தக்காஃபு, எப்போ ரூஹு கைப்பற்றக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, அப்போ தான் மலக்குமார்களை நீங்கள் பார்க்க முடியும், அது வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ மலக்குமார்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க பள்ளிவாசல், அல்லாஹ்வோட இறை இல்லத்தில் மலக்குமார்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, வலது பக்கத்தில் நன்மை எழுதக்கூடியவங்க, இடது பக்கத்தில் தீமை எழுதக்கூடியவங்க. யாராவது பார்த்துருக்கோமா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளம், ஒரு தட்டல் முட்டல் ஏதாவது எப்போவாவது இருந்திருக்கா, திரும்பும்போது கொஞ்சம் தள்ளிக்கிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கோமா? இல்லை, அவங்கள பார்க்க முடியாது. அப்படி ஒருவேளை தட்டல் முட்டல் இருக்குன்னு சொன்னால் பாவம் பண்ண மாட்டான் மனுஷன், போய் பேச மாட்டாமல், ஏன்னா பக்கத்தில் இருக்காங்கங்கிற நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கண்ணுக்கு தெரியாததுனால தான் இஷ்டத்துக்கு நம்ம போய் பேசிடுறோம், இஷ்டத்துக்கு பாவத்தில் நம்ம விழுந்துடுறோம். அல்லாஹ் தான் இல்லையே, மனுஷன் இருந்தால் தானே நமக்கு பயம் வரும். அம்மா அப்பா முன்னாடி சில தவறுகள் செய்ய மாட்டோம், நண்பர்கள் முன்னாடி சில தவறுகள் செய்ய மாட்டோம், இன்ன பிற சமுதாய மக்களுக்கு முன்னாடி நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம். யாரும் இல்லாத தனிமைன்னு ஒன்று வந்துட்டால் ஒரு துணிச்சல் வருமா இல்லையா? ஆனால் அப்போ அந்த மலக்குமார்கள் இருக்கிறத மறந்துடுவோம். அப்போ மலக்குமார்கள் வந்து சொல்லக்கூடிய நேரம் என்ன, சக்கராத்தில் இருக்கும்போது, அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, அந்த மலக்குமார்களை பார்த்துட்டா ஒரு வகையான பயம் வரும் பாருங்க. அப்போ மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சுருக்கான், உங்களுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்கிட்ட இருக்குது, நீங்கள் சொர்க்கத்துக்குரியவங்கன்னு சொல்லுவாங்க. எப்போ சும்மஸ்தக்காமு, நீங்கள் எப்போ உறுதியாக இருக்கக்கூடிய அந்த சோதிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் நீங்கள் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோமே, இன்னல்லாக இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், என்னுடைய அல்லாஹ் இறைவன் அல்லாஹ் தான், அவன் பார்த்துக்குவான் எல்லாமே என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு உறுதிக்கு வர்றோமே, அவங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனையை சொல்கிறேன். மாடசாமி முனியசாமி அவங்கள பற்றியெல்லாம் இங்கே லிஸ்ட்லேயே கிடையாது. நம்ம சில நேரங்களில் மாடசாமியை பார்க்கும்போது மாடசாமியாக இருந்திருக்கலாமே, சுப்பிரமணியனாக இருந்திருக்கலாமேன்னு தோணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த உலகத்தில் எந்த சோதனை நெருக்கடிகளையும் பெருசாக ஒன்றும் இருக்காது, நாளைக்கு வறுமையில் தான் தெரியும் அது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எல்லாம் எல்லா விதத்திலும் ஈமானில் உறுதியாக இருக்கிறோம், பள்ளிவாசல்னா அதில் நம்ம அக்கறை காட்டுறோம். ஆனால் நமக்கு என்ன நினைக்குது, கஷ்டம் தீந்த பாடு இல்லை. நமக்கெல்லாம் என்ன நினைப்பு, ஒரு 10 நாள் சரியாக தொழுதுட்டோம்னா நம்மளுடைய கவலை கஷ்டமெல்லாம் தீர்ந்துடணும், இதுதான் நம்மளுடைய நினைப்பு. இது கிறிஸ்தவனுடைய கொள்கை, யூதனுடைய கொள்கை,
இஸ்லாமிய கொள்கை அப்படி இல்லை. இன்ன லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமோ. ஒரு பொருள் இந்த உலகத்தில் மார்க்கெட்டில் வருதுன்னு சொன்னால் அது தயாரிப்பு ப்ரொடக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் ஒரு செக்ஷன் இருக்கும் டெஸ்டடு அப்படின்னு எழுதுனா தான் அங்கே உட்காந்துருந்து அவன் டெஸ்ட் பண்ணுவான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த பொருள் தாங்குதா. ஒரு கார் தயாரித்தாலும் சரிதான், ஒரு பேட்டரி தயாரித்தாலும் சரிதான், எந்த பொருளாக இருந்தாலும் சந்தையில் அவன் விளம்பரப்படுத்துகிறானே இந்த பொருள் இந்த உத்தரவாதம் கொடுக்குறானே அந்த உத்தரவாதத்துக்கு முதல்ல அது டெஸ்ட் பண்ணப்படும். நமக்கு சொர்க்கம் தானே அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்துருக்கா, அப்போ சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களாம் டெஸ்ட் பண்ணுவோம் அல்லாஹ். அந்த டெஸ்ட் எது வரைக்கும் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம்னு சொல்ல முடியாது, மவுத்து வரைக்கும் இருக்கும். சும்மஸ்தக்காம எது வரைக்கும் உறுதியாக இருக்கணுங்கிற அல்லாஹ், ஒரு 10 வருஷம் நீ உறுதியாக இருப்போதும், ஒரு 10 ரமலான் நீ நோன்பு நோட்டா போதும், அதுக்கப்புறம் ஃப்ரீ அப்படியா? இல்லை, இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. மொமின்களுக்கு அப்படி இல்லை சொல்லப்படலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சகாபி வர்றார், யார் ரசூலுல்லாஹ்? பொதுவாக இன்றைக்கி நம்ம சில மனிதர்களை பார்த்து நேச, இன்றைக்கி மனிதர்களை நேசிக்கக்கூடிய கூட்டம் இருக்குது, கண்ணை மூடிட்டு நேசிக்கிறான், அவரை போல் இருக்கணுங்கிறான், அவர் கூட இருக்கணுங்கிறான், அவர் பேச்சை கேட்கணுங்கிறான், அவர் பேசிட்டா போதும் அவருடைய அந்த வார்த்தையிலும் மனக்கவலைகள்லாம் மறக்குதுங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்கள் அல்லவா, அந்த மக்களுக்கு மத்தியில் இறை தூதர்னு மக்களுக்கு மத்தியில் பிரபலமாகக்கூடிய நேரத்தில் ஒரு சகாபி வர்றார், யார் ரசூலுல்லாஹ்? நான் உங்களை நேசிக்கிறேன். நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், அப்படியா? இனி உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் நடக்காது பா, நான் இருக்கிறேன், ஏன்னா நம்மளை நேசிக்கிறோன்னு சொல்லிட்டாரே, அதனால் உனக்கு நான் துணையாக இருக்கேன் அப்படி தானே சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரச்சனை வரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க, நீ என்னை நேசிக்கிறியா? உனக்கு பிரச்சனை வரும், எப்படி வரும்? பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வது போல. குற்றாலம் அருவிக்கு போங்க, சில நேரங்கள் இங்கேருந்து நம்மளே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் போவோம், தண்ணி நல்லா இருக்கா பாய்? ஆ இருக்குது. குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்கா பாய்மா? ஏன் தெரியுமா, ஒரு லிமிட்டுக்கு மேலே தண்ணி வந்தால் குளிக்க தடை, தலை தாங்காது. பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய வெள்ளத்தினுடைய அளவு எப்படி இருக்கு தெரியுமா, தலை தாங்காது. நீ அங்கே கொண்டு போய் தலையை கொடுக்குறேங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை நேசிக்கிறியா, நீ முஸ்லீமாக இருக்கிறியா, உனக்கு சோதனை வரும், பிரச்சனை வரும், சாதாரணமாக வராது. ஒரு பிரச்சனையை நீ பார்த்து அந்த பிரச்சனையை நீ பாஸ் பண்ணிட்டியா, அடுத்த பிரச்சனை வரும், அடுத்த பிரச்சனையில் நீ உட்கார்ந்துருந்து படித்து பாஸ் ஆகி முடிச்சிட்டியா, அதுக்கு அடுத்து அதை விட பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், ஸ்கூலில் உள்ள எக்ஸாம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஸ்கூலில் ஒரு 40 குழந்தைங்க ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா அந்த 40 குழந்தைகளுக்கும் ஒரே கொஸ்டின் தான், நல்லா படிக்கிறவனுக்கும் அதே கொஸ்டின் தான், படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவனுக்கும் அதே கொஸ்டின் தான், படிப்பே வராதவனுக்கும் அதே கொஸ்டின் தான், நீ அதைத்தான் படித்து பாஸ் ஆகணும், அப்போ தான் நீ பாஸ். ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இல்லை, அல்லாஹ் அப்படி காட்டுறான், யாருடைய ஈமான் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினை கொடுப்பான், யார் கொஞ்சம் ஈமானில் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் லேசான கொஸ்டின் கொடுப்பான், ஈமானில் கடைசியாக இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் கொஸ்டின். அப்போ சோதனை அதிகரிக்க அதிகரிக்க ஈமான் வளர்ந்து கொண்டே போகும், ஈமான் வளர வளர பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ பிரச்சனையை பார்த்து அப்போ அல்லாஹ் நம்மளை விரும்பலை போல, அல்லாஹ் நம்மளை விரும்பாததுனால தான் அந்த சோதனையிலேருந்து நம்மளை விளக்க மாட்டேங்கிறான்னு முடிவுக்கு வந்துட்டா சும்மஸ்தகாமோ. அல்லாஹ் எதை சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நான் தான் முஸ்லீம், நான் தான் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறானே, நான் இனிமேல் பள்ளிவாசலுக்கு எல்லாம் செஞ்சு நிற்பேன், நீ பள்ளிவாசலில் கூட்டி துடைக்கிற வேலையில் நான் தான் முன்னாடி நிற்பேன், பள்ளிவாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி வாசலில் நிற்பேன். இப்படியெல்லாம் சில நேரங்கள் ஈமானில் அப்படி அதிகரிக்கும். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் பள்ளிவாசல் பக்கமே ஆளை பார்க்க முடியாது, கூப்பிட்டு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, எப்போ வக்து வந்துருச்சு போ பள்ளிவாசல், இல்லைப்பா எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த அரிசி மூட்டையை தூக்கி குடோனில் போடணும், தேங்காயை உரிக்கணும், இப்படிலாம் காரணம் சொல்லுவோம். இப்போ ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், பள்ளிவாசலுக்கு நமக்கும் தூரமாக போயிடுது, தொழுகைக்கு நமக்கும் தூரமாக போயிடுது, அல்லாஹ்வுக்கு நமக்குமே தூரப்படுத்திடும் சில நேரம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். சும்மஸ்தகாமு, நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுவரை அதை எப்படி டெஸ்ட் பண்ண, அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஹசிபன்னா சு ஐயத்துர கையக்கூலு ஆமன்னா, நான் ஈமான் கொண்டுட்டோம், நான் இனிமேல் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன், இனி என்னுடைய கொள்கை அல்லாஹும் அல்லாஹும் ரசூலும் தான் என்று நான் முடிவுக்கு வந்துட்டோம் சொன்ன அப்புறம் அப்படியே உன்னை விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களாங்கிற அல்லாஹ் உங்களை சோதிக்கப்பட மாட்டோம்னு நினைங்க, சோதிப்போம், எந்த அளவுக்கு சோதிப்போம், உண்மையிலேயே
இதுக்கு பிறகு நமக்கு உதவி செய்யறதுக்கு மனித பக்கத்தில் இல்லைங்கிற அளவுக்கு இருக்கும். அப்படித்தானே சோதிக்கப்பட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கானும், உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க முன்னோர்கள் சோதிக்கப்பட்டாங்களே எந்த அளவுக்கு. எப்படி சோதிப்பான் தெரியுமா? உங்க ஈமான் உண்மையான ஈமான் தானா இல்லை போலியா, சும்மா பேச்சுக்கு சும்மாங்காச்சுக்கும், அவங்க கூட நின்னா போதுன்னு சொன்னமா அப்படின்னு அது வரைக்கும் சோதிப்பான். இப்போ உண்மையான ஈமான் தானான்னு சோதித்து அல்லாஹ் அறியாமல் யாரையுமே விட மாட்டான். சுபஹானல்லாஹ், இஸ்லாம் என்பது அப்படித்தான், மோமின்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். இந்த உலகத்தில் எதிரிகள் பெருகிக்கிட்டே போவான், மோமின்களுடைய நிலைப்பாடு கவலைக்கிடமாக போய்கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா அல்லாஹ் அப்படி பண்ணுறான்? ஏன் அல்லாஹுக்கு பிடிக்கலையா? அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கலையா? இல்லை அல்லாஹுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்துட்டானா? நம்முடைய விஷயத்தில் அல்லாஹ் கவனக்குறைவாக இருந்துட்டானா? இல்லை, சும்மஸ்தகாமு, நீ உறுதியாக இருக்கிறியான்னு அல்லாஹ் பார்க்கணும். உன்னுடைய தௌஹீது எப்படின்னு அல்லாஹுக்கு பார்க்கணும். ஓ ஈமானுடைய வெயிட் என்னன்னு அல்லாஹுக்கு பார்க்கணும். அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எதிரியை முன்னாடி கொண்டு வருவான் இல்லையா? ஒரு சின்ன ஒரு பூனைக்கு பயப்படுறவனுக்கு முன்னாடி யானையை கொண்டு நிறுத்த மாட்டான் அல்லாஹ். பூனைக்கு பயப்படுறவன்கிட்ட பூனையை தான் கொண்டு வந்து நிறுத்துவான். யானை வந்தாலும் நான் துணிச்சலாக நிற்பேன் வாய் விடுறான் பாருங்க, அவங்ககிட்ட யானையை கொண்டு வந்துடுவான் அல்லாஹ். இப்படித்தான் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை சோதிப்பான். எதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறேன்னு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ அதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு சோதனை கொண்டு வருவான். சாதாரணமாக இதுக்கு முன்னோர்களை முன்னாடி இருந்தவங்களும் அல்லாஹ் சோதிச்சுட்டு சொல்கிறானே, தூதர்களும் தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹுனுடைய உதவி எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அல்லாஹு சோதித்தான். ஏன் தெரியுமா? கதாலிக்க ஜஅல்னா குல்லி நபியின் அதுவன், இந்த உலகத்தில் ஒரு நபி அல்லாஹ் அனுப்புகிறான்னா அதுக்கு முன்னாடி அவருக்கான எதிரி அல்லாஹ் உருவாக்கிட்டு தான் அல்லாஹ் இந்த உலகத்தில். அப்படி தானே குரான் பேசுது? அல்லாஹ் அப்படி தானே குரானில் சொல்லி காட்டுறான். அப்போ நாம் ஈமான் கொண்டுட்டோம்னா ஒருத்தன் ஈமான் கொண்டுறான், அவனை டெஸ்ட் வைடாமல் அல்லாஹ் அவனை டெஸ்ட் வைக்கணும். எப்படி? தனிமைப்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான், பொருளாதாரத்தை எடுத்து அல்லாஹ் சோதிப்பான், பொருளாதாரத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். சும்மஸ்தகாமோ, இவன் உறுதியாக இருக்கிறானா இல்லையான்னு. அல்லாஹுக்கு தேவை அதுதான். உங்கள் கஷ்டம் அல்லாஹுக்கு தேவையில்லை, உங்கள் கண்ணீர் அல்லாஹுக்கு தேவையில்லை, உங்கள் கவலை அல்லாஹுக்கு தேவையில்லை, உங்களுடைய பொருளாதாரம் அல்லாஹுக்கு தேவையில்லை. மாறாக அல்லாஹுக்கு தேவை உங்களுடைய அந்த ஈமான் எப்படி இருக்கு, என்ன உங்களுடைய தௌஹீதுனுடைய அந்த குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த குவாலிட்டி என்னன்னு அல்லாஹ் செக் பண்ணுவான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லிக்காட்டான், சும்மஸ்தகாமு. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம், அல்லாஹ் என்னுடைய ஈமானை சோதிச்சு பார்க்குறான். அந்த ஈமானுடைய சோதனையின் நேரத்தில் அல்லாஹ் உறுதியாக இருக்கக்கூடிய உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தஃகிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலாகிபத்து லில் முத்தகீம், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத், அன்பிக்கினியே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாமெல்லாம் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுகளிலே பல மக்களுக்கு மத்தியில் பல விஷயத்திலே பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். ஏனென்று சொன்னால், இப்போ சமீபத்தில் நடந்தது, அபுதாபியில் போய் ஒரு இந்து கோயிலை பிரதமர் திறந்து வைத்தார். இப்போ நம்ம மக்கள் மத்தியில் ஒரு வகையான என்ன நடக்குது உலகத்தில், நம்ம ஹக்கில் தானே இருக்கிறோம். பாத்தில் இந்த உலகத்தில் பெருகிக்கிட்டே போகுது. பாத்திலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இதே ஒரு அமெரிக்காவில் போய் ஒரு இந்து கோயிலை திறந்திருந்தால் நம்மலாம் கவலைப்பட மாட்டோம் அப்படி தானே? அதுதான் நம்மளுடைய ஈமான். ஒரு ஆஸ்திரேலியாவில் போய், ஏன்னா அது வேறு நாடு, ஒரு ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு இந்து கோயிலை திறந்திருந்தால் நமக்கெல்லாம் அது பெரிய கவலை இல்லை. துபாயில் போய் ஒரு இந்து கோயில் அப்படின்ன உடனே தான் நமக்கு முழிப்பு வருது. ஆக என்ன நிலைப்பாடு, நீ யாரை சார்ந்திருக்கிறீர்கள், யார் மீது ஈமான் வச்சிருக்கிறீர்கள்?
ஒரு தனி ஒரு 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 குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தின் மீது நீங்கள் ஈமானும் நம்பிக்கையும் வச்சுருக்கீங்களா, சார்ந்திருக்கிறீங்களா? சவுதியிலேயே போய் ஒரு இந்து கோயிலை திறந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதற்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா, நாம் அல்லாஹுவுக்கு உரியவர்கள், நாம் அல்லாஹுவே சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். இப்போ பேச்செல்லாம் என்ன, அடுத்து இந்த இப்படி நடந்துக்கிட்டு இருந்தா நம்ம முஸ்லீம்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? சும்மஸ்தகாமு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உறுதியாக இருங்க, நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருங்க. நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத தான் டெஸ்ட் பண்ணுமே தவிர, வெற்றி மோமின்களுக்கு தான். இறுதியில் வெற்றி யாருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான், மோமின்களுக்கு தான் கொடுப்பான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய சில காட்சிகளை வைத்து நம்முடைய ஈமான் தடுமாறும் என்று சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போ நோன்பு நெருங்கிருச்சு, இப்போ நோன்பு நெருங்க நெருங்க தான் மூமின்களுக்கு பல பிரச்சனைகள் வரும், பல சோதனைகள் வரும். ஒரு பக்கம் நோன்பை வச்சுக்கிட்டு நம்ம நோன்பை நாம் பார்க்குறதா இந்த பிரச்சனையை பார்க்குறதாங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எல்லா பிரச்சனைகளையும் எப்படி அணுகினாங்க தெரியுமா, நபிமார்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகினார்கள் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து ஸலாம் அவங்க நெருப்பில் தூக்கி போட போகிறாங்க, நெருப்பில் தூக்கி போடும்போது அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கும், அல்லாஹ் ஒரு உதவி அனுப்பும், அப்படி தான் எல்லாருக்கும் இருக்கும். இப்போது ஜிப்ராஹில் அலைஹி ஸலாத்து ஸலாம் அவங்க வர்றாங்க, ஜிப்ரேல் அலைஹி ஸலாத்து ஸலாம் நபி வந்து கேட்குறாங்க, நபியை நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு. நம்மளாக இருந்து நம்ம ஆமாம் சீக்கிரத்தில் பிடிச்சி நிறுத்துங்க, இல்லைன்னா இங்கேருந்து எங்கேயாவது தூக்கிட்டு போங்க. அவங்க சொன்ன வார்த்தை தானே ஹஸ்புன் அல்லா, அடுத்த வினாடி நெருப்பில் விழணும், நெருப்பு எப்படி இருக்குன்னு தெரியும், நெருப்பு ஏற்கனவே நம்ம பார்த்த அனுபவம் உண்டு, நெருப்பில் எதை போட்டாலும் எரித்து சாம்பலாக்கிறோம். அந்த நெருப்புக்குள்ளே போகும்போது இப்ராஹிம் நபி அவங்க சொல்கிறாங்க ஹஸ்புன் அல்லா, அல்லாஹ் போதுமானவன். சகோதரர்களை, நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெருசு என்பது அல்ல நமக்கு முக்கியம், நம்முடைய ஈமானுடைய உறுதி என்னங்கிறது தான் அங்கே மேட்டர். அல்லாஹ் அதைத்தான் பார்க்க விரும்புகிறான். அல்லாஹுக்கு தெரியாதா இந்த பிரச்சனையும் எப்படி தாங்குவான் அப்படின்னு? ஈமானுடைய விஷயத்தில் தான் இருக்கும் அது எல்லாமே. ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன். சில பிரச்சனைகளுக்கு நாம் அணுகிக்கிட்டே இருப்போம், அவங்கள போய் பார்த்துருப்போம் நடக்காது, அதுக்கு அதை விட மேலிடத்தை போய் பார்த்துருப்போம் நடக்காது, அதை விட மேலிடம் தேடிக்கிட்டு இருப்போம் நடக்கவே நடக்காது, கடைசியில் தான் யா அல்லா அப்படின்னு இருப்போம் இல்லையா, அது இயல்பு. ஆனால் அல்லா எதிர்பார்க்கறது என்ன, பொறுப்பை எங்கிட்ட அவன் ஒப்படைக்கிறானா, என்ன அடியான் என்னை சார்ந்து இருக்கிறானா என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்குறான். உங்களுடைய ஈமான் சும்மஸ்தகாமு, அதில் உறுதியாக இருங்க. இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவன் தான், என்னுடைய வாழ்க்கையும் மரணமும் அவன் தான், அவனுக்காகவே இந்த உலகத்தில் வாழ்கிறேன்னு நம்ம முடிவெடுக்கிறோமே, எடுத்துட்டு சும்மஸ்தக்காமோ. அப்புறம் போய் இன்னொருத்தன் போய் நிற்கக்கூடாது, இன்னொரு இடத்துலேருந்து உதவி வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது, பிரச்சனையை அதில் கொண்டு போய் சமாளிக்கணும்னு நினைக்கக்கூடாது, அது சாதாரண மனிதனுடைய நிலை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமருடைய காலத்தில் அவர்களுக்கு எதிராக வந்த படைகளை எல்லாம் அவர்கள் அணுகின அந்த வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கள் அல்லாஹுவிடத்திலிருந்து வரக்கூடிய உதவியை, அல்லாஹுவிடத்திலிருந்து வரக்கூடிய உதவி எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் ஒரு நடவடிக்கை எடுக்கிறான்னு வைங்களேன், அதுக்கு கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அப்புறம் அல்லாஹ் நடவடிக்கை எடுப்பான். அல்லாஹ் நடவடிக்கை எடுத்தா மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவிலே தொழும்போதிலே ஒட்டக குடலை தூக்கி தோளில் போட்டவங்க, நம்மளாம் என்ன நினச்சிருப்போம், காலையில் அவங்க கை கால் விளங்காமல் போயிருக்கணும் அப்படி தான் நினச்சிருப்போம். அல்லாஹ் நடவடிக்கை பதிர்காலத்து வரைக்கும் இருந்தான், அதுவரையிலும் பொறுமையாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது உமர் அலி அல்லாஹு அன் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் நாம் தாழ்ந்து போக வேண்டும், ஏன் நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும், நாம் ஹக்கில் தானே இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய விஷயம் தான். இந்த உலகத்தில் வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவர்கள் யாவும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அமெரிக்காவும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான், அபுதாபியும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான், இந்த நான் இந்தியாவும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான். நீங்கள் பிரச்சனைக்காக வேறு இடத்துல போய் நம்ம வாழ்ந்து சமாளிச்சிடலாம் நினச்சா அது இல்லை சும்மஸ்தகாமு, அந்த இடத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய உதவிக்காக காத்திருக்கும் பாருங்க, அதுதான்
அந்த உறுதியைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். பாருங்க, வானங்களில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் யாவும் அல்லாஹ்வுக்கே செஞ்சு இன்னும் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாஹுவே போதுமானவன். பில்லாஹி வக்கீலா. ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு, பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், நான் நடவடிக்கை எடுத்தால் எப்படி இருக்கும் கடைசி நேரத்தில் தான் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களிடத்திலே அந்த ஈமானிய உறுதியை எதிர்பார்ப்பான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, யார் என்னுடைய இறைவன் ரப்பு தான் என்று சொல்வார்களோ அவர்கள் அதில் உறுதியாக இருக்கட்டும். அது மனித ஒரு மனிதனுடைய முகத்திற்காக அல்ல. நீங்கள் பள்ளிவாசலில் வந்து ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா இந்த பள்ளிவாசலுடைய தலைவருக்காகவோ, இந்த பள்ளிவாசலுடைய செயலாளருக்காகவோ, இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இன்ன பிற நபர்களுக்காகவோ அல்ல, அல்லாஹுக்காக என்று சொன்னால் இந்த நபர்கள் என்ன விஷயத்தில் கருத்து மாறுபட்டாலும் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். அல்லாவுக்காக இப்போ நான் இதை செய்கிறேன், எந்த தனி மனிதனுக்காகவும் செய்யலை. இன்றைக்கு சில நேரங்களில் நிர்வாகத்துக்கு இடையில் சின்ன மனசங்கடங்கள் ஏற்பட்டால் பள்ளிவாசலில் பெரும்பாலான கூட்டம் காணாமல் போயிடும். அப்போ யாருக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க? சும்மஸ்தக்காமல் உங்களுடைய உறுதித்தன்மை எங்கே போச்சு? இந்த லதீன கால் உறப்புன்னு அல்லா, நான் அல்லாவுக்காக இதை நான் செய்கிறேன்னு முடிவு எடுத்தவங்க ஒரு தனி மனிதனுடைய கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு போகிறோமே, அப்போ நம்முடைய ஈமானுடைய உறுதித்தன்மை என்ன? அல்லாஹ் இதைத்தான் சோதிப்பான். இதுக்கு தான் அந்த பிரச்சனை வரும், இதுக்கு தான் அந்த சோதனை. ஒரு மனிதனுக்கான உள்ள நேசத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் அப்போ நீ உன்னுடைய ஈமான் அவ்வளவுதான், நீ என்ன நேசிக்கலைங்கிறான். அல்லாஹ் அல்லாஹுக்காக என்ற ஒரு உறுதி வரும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஹாஸ்புன் அல்லாஹ், நான் அந்த பொறுப்பு அல்லாட்ட ஒப்படைக்கிறேன். நேமல் வக்கீல், அவன் பார்த்துக்குவான். இதுதான் ஒரு மோமினுடைய உறுதித்தன்மையினுடைய அடையாளம். ஆக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் ஒரே ஒரு காரணம்தான், உங்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது, உங்களுடைய தௌஹீத் எப்படி இருக்கிறது, உங்களுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. இறுதி வெற்றி மூமின்களுக்கு தான். ஆக உள்ளத்தில் ஈமானிய உறுதியை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக நெருங்க 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 நாம் பிரச்சனைகளை நாம் பெரிதாக சந்தித்து கொண்டே போக வேண்டியிருக்கும். ஆகையால் அல்லாஹ் அந்த பிரச்சனையை லேசாக்குவதை தவிர வேறு எதை கொண்டும் நாம் மாற்றி யோசித்து விட்டால் எம்முடைய ஈமானை இழந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் சந்திக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் நல்லடியார்களோடு நம்மை சேர்த்த வேண்டும் சொன்னால் நம்முடைய உள்ளம் ஈமானால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு நமது பள்ளியில் வைத்து ரமலான் சம்பந்தப்பட்ட மதரசா ஆண்டு விழாவின் சம்பந்தப்பட்ட ஒரு மஷூராக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அதில் தவறாது கலந்து கொள்ளுமாறு நிர்வாகிகளால் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தவ் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கினா அதாபன் நார். ரப்பனா லா துஸீ குலூபனா பஅதைத் ஹதைதனா وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المؤمنين وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.